வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் நிலவும் பல்வேறு குழந்தை தொழிலாளர் நிலையினை சுட்டிக்காட்டி அதற்காக தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை விளக்குக அப்படிங்கிற ஒரு 12 மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குழந்தை தொழிலாளர்னால் என்னென்னு பார்க்கணும். குழந்தை தொழிலாளர்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்களின் உடல் மற்றும் மனநலம் பாதிக்கும் வகையில் வந்து குறைந்த ஊதியத்திற்கு நீண்ட நேரம் வேலை செய்யும் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து எந்த அமைப்பு வந்து இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐஎல்ஓ தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? தங்களோட உடல் மற்றும் மனநலம் பாதிக்கும் வகையில் குறைந்த ஊதியத்திற்காக நீண்ட நேரம் வேலை செய்யும் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தான் குழந்தை தொழிலாளர்கள். ஓகேங்களா? தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, 2001 4.19 லட்சமாக இருந்த குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2011 1.51 லட்சமாக குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 2001 4.19 லட்சம், இதே 2011 வந்து பார்த்திங்கன்னா 1.51 லட்சம். ஓகேங்களா? அடுத்து தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் அதிகம் காணப்படும் இடங்கள், அதாவது தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை சிவகாசியில், சிவகாசி அப்படின்னு எடுத்துனாமல் பட்டாசு தீப்பெட்டி தொழிற்சாலை தான், அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளைகள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில், செங்கல் துளைகள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குழந்தை தொழிலாளர்கள். அதுக்கப்புறம் ஜவுளி தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜவுளின்னு எடுத்துட்டோம்னாவே எந்தெந்த ஊர்னா ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் கரூர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பீடி தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேலூர், திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் பீடி தொழிலில் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பருத்தி தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குழந்தை தொழிலாளர்கள். இந்த 5 இடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 5 தொழிற்சாலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், அதாவது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சட்ட அமலாக்கம், இதற்காக வந்து சில சட்டங்கள் வந்து இயற்றியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர்களை வந்து பணியமர்த்துவதை தடை செய்கிறதுக்காக அரசு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல சட்டங்களை வந்து இயற்றியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, தொழிற்சாலை சட்டம் 1948, மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழில் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு தொழிலாளர்கள் சட்டம் 1966, தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947, அதுக்கப்புறமா தமிழ்நாடு உணவு மற்றும் நிறுவனங்கள் சட்டம், உணவு நிறுவனங்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1958, தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1947, தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் சட்டம் வந்து 1958, தோட்ட தொழிலாளர் சட்டம் 51, தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து 1981. ஓகேங்களா? அதாவது தொழிற்சாலை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்துச்சு, அதுக்கப்புறம் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1961 வந்துச்சு, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1966 வந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 1947 வந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1958 வந்துச்சு, அதுக்கப்புறமா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1951 வந்துச்சு, தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1981 வந்துச்சு. இந்த சட்டம்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தொழிலிலும் இருக்கும் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், சேலம் மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விதை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை வகிக்கிறாங்க. அந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விதை மற்றும் பருத்தி தொழிலில் ஈடுபடும் குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றிடுறதுக்காக யுனிசெஃப் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுத்தப்பட்டுச்சு இந்த திட்டம். ஓகேங்களா?
அதாவது சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃபோட தான் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தினாங்க. எதுக்காகனா இந்த மாவட்டங்களில் செயல்படுகின்ற பருத்தி விதை மற்றும் பருத்தி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுகின்ற அனைத்து குழந்தைகளையும் குழந்தை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃப் நிறுவனத்தோட தமிழக அரசு இணைந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேங்களா. அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அதாவது தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 18 மாவட்டங்களில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சிறப்பு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி செல்லா மற்றும் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தின் கீழே ஒரு சிறப்பு மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி செல்லா மற்றும் குழந்தை தொழிலாளராக இருந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து இண்டஸ் திட்டம். இண்டஸ் திட்டம்னா நமக்கு தெரியும், இந்தியாவும் யுஎஸும் இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏவும் இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ் திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. ஓகேங்களா. இந்த ரெண்டு நாடுகளும் இணைந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 21 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படுது. அதாவது இந்த இண்டஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 மாநிலங்களில் 21 மாவட்டங்களில் வந்து இந்தியாவுக்குள்ளே செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா குழந்தை தொழிலாளர்களை அடையாளம் காணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி அளிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் குடும்பங்களுக்கு வருமானம் ஈட்டும் மாற்று வழிகளை வந்து ஆய்வு செய்து அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர் குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்க செய்தல். இந்த திட்டம் வந்து 2009 வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடுது. ஓகேங்களா. 2009 March 31 வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா. நிறைவடைந்தது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1956 வந்து காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா MGR அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1982 சத்துணவு திட்டம்னு மாற்றியிருந்திருப்பார். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா 1991 புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது எப்போனா 1982 July 1 தான் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் என்ற பெயரில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1991 என்ன பண்ணுறாங்கன்னா புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அனைவருக்கும் தொடக்க கல்வியை உறுதி செய்யும் பொருட்டு பள்ளிகளில் வந்து குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல் மற்றும் இடைநிற்றலை வந்து குறைத்தல். அதாவது அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியை வந்து உறுதி செய்யணும், அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்து குழந்தைகளோட சேர்க்கையை வந்து அதிகரிக்கணும், அதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைநிற்றல் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிற்றல் வீதத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா போதிய உணவின்றி வாடும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து நிலையினை மேம்படுத்துதல். அதாவது போதிய உணவின்றி வாடும் குழந்தைகளுக்கும் வந்து அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் காமராஜரே எதற்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவாவது சாப்பிட்டால் தான் அவங்களால வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜரே வந்து பார்த்திங்கன்னா 1956 வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் 1982 வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1991 வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது எதுக்காகனா போதிய உணவின்றி வாடும் குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்தணும், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுச்சு. ஓகேங்களா. வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு தொடர்ந்து வருவதை ஊக்கப்படுத்தல் மற்றும் முறையான கல்வி பெற உதவுதல்.
இதுவும் ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை வந்து வழங்கப்படுகிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேலை வாய்ப்புகள், அதாவது அரசு வேலை வாய்ப்புகள் வந்து வழங்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த அம்சங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் சூடாக சமைத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தோட அம்சம்னா 15 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும், எத்தனை நாள் அதாவது 180 நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா 180 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா சூடான உணவு சமைத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா தொடக்க கல்வியில் சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் 2 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு கீழே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வயது முதல் 5 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதன் கீழ் பல்வகை கலவை சாதம் வழங்கும் திட்டம் August 15, 2014 முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதாவது இதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பல்வகை கலவை சாதம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்போ நடைமுறைப்படுத்துனா August 15, 2014 வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து சூடான சத்துணவு வருடத்தின் 312 நாட்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சூடான சத்துணவு வந்து வருடத்தோட 312 நாட்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.